சுக்கரனும் புதனும் ஆகாத கிரகம் கடகராசி கணையம் சொல்லக்கூடிய வயிற்றுடைய கர்ப்பப்பை பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு அப்பா இருந்தா உங்களுக்கு ஆவாது தகப்பனுக்கு கண்டன் சொல்லலாம் சிம்ம ராசி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுக்கு மேல கல்யாணம் நடக்கலன்னா லேட்டான திருமணம் கன்னிராசிக்காரர்கள் ஆம்பளைங்க போதைக்கு அடிமையா அடிவீங்க கத்திய வச்சு கையில கிழிச்சுக்குவீங்க எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் என்னை அழைக்கவும் ராசிக்கு நாலாவது வீடு கடக ராசி பெண் ராசி பெண் நண்டு தாய்மை குணம் அதிக உடைய ஒரு ராசி பொதுவாக பெண் நண்டு தான் குட்டிகள் எல்லாம் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கோம் அந்த குட்டிகள் போறதுக்கு உபாதைகள் கிடையாது நண்டுக்கு பெண் நண்டுக்கு அந்த குட்டிங்கெல்லாம் பெருசான உடனே இந்த நண்டு என்ன பண்ணும் தான் கையால இப்படி கிழிச்சு குட்டிங்கள்லாம் வெளியே வந்தவுடனே செத்துரும் இது ஏன் சொல்கிறேன்னா தாய்மை குணம் அதிகம் உடைய ஜாதகம் இந்த கடகராசி தான் தாய் மேல தகப்ப மேல அண்ணன் தம்பி மேல தான் மனைவி மக்கள் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கோம் உன்ன உணவும் உடுத்த தான் இந்த ஜாதகத்துக்கு உண்டு பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிறது அஷ்டம சனி ராசிக்கு எட்டாவது வீட்டில் வக்ரத்துல இருக்கு கடகராசியுடைய சனி கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து பணிபுரிய பொம்பள பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டம் ஆண்களுக்கு பொதுவா கஷ்டம் கிடையாது பெண்களுக்கு நஷ்டமும் உண்டு அவப்பேரும் உண்டு அவமானமும் உண்டு வாழ்க்கையில ஏமாறக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு கடகராசிக்காரங்க என்னதான் நம்ம ஒழுங்கா இருந்திருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலை வருமானம் கம்மியா இருக்கிறதுனால இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனால நீங்க கஷ்டப்படணும் கேட்கறது விதி ஆனா விதியை மதியால வெல்லணும் மதிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசி இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கடகராசில சுக்கர பகவான் இருக்காரு இந்த மாதம் கடகராசில சூரிய பகவான் இருக்காரு இந்த மாதம் கடகராசில புதன் பகவான் இருக்காரு இந்த மாசம் சுக்கரனும் புதனும் ஆகாத கிரகம் கடகராசிக்கு இப்ப இந்த புதன் இருக்க வேண்டிய இருக்கிறதுனால நோய் கடை கொடுத்துருவோம் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் கொடுக்கும் உள்நோய் கொடுக்கும் தொண்டைக்கு கீழே த்ரோட்ல இருந்து கனயம் சொல்லக்கூடிய வயிற்றுல கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு கிடையாது ஆனா லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு வம்பு தும்பு வழக்கிலையும் தேவையில்லாத சவகாசம் பெண்ணா இருந்தா ஆண் கூட ஒரு சவகாசம் ஆணா இருந்தா பெண் கூட ஒரு சவகாசம் வரக்கூடிய நேரம் இது ஏன்னா உங்க ராசியில சுக்கர பகவான் இருக்காரு சுக்கரன் சொன்னா தப்பா நினச்சிக்காதீங்க ஆசை காமம் ஒரு சந்தோஷமான ஒரு பேச்சு தொனை இப்படி வரக்கூடிய தோண சுக்கர பகவான் இருந்து உங்க ராசியை அவமானப்படுத்தும் இந்த ராசிக்காரங்களை அவமானப்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கணும் ஏமாறக்கூடாது ரெண்டாவது சூரிய பகவான் இருக்காரு தான் தகப்பேன் தான் பெரியப்பா சொந்தம் பந்தத்து மேல ஒரு பாச நேசம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுவா கடகராசில வந்து அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கனால அப்பா இருந்தா உங்களுக்கு ஆவாது தகப்பனுக்கு கண்டன் சொல்லலாம் தகப்பனுக்கு இடையூறு வருதுன்னு சொல்லலாம் அதனால தகப்பனுக்காக சாமி கும்பிடுங்க தனக்காக சாமி கும்பிடுங்க தாம் பிள்ளைங்களுக்காக சாமி ஒண்ணுதான் திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் துணை அந்த திக்கத்தவனுக்கு தெய்வத்தை முறையா வழிபட்டு தனக்கு நடக்கக்கூடிய நேரங்களுக்கு சந்திர பகவானை முறையா வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை சந்திர பகவானுக்கு பிடிச்ச சாப்பாடு தயிர் சோறு ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசிக்காரங்க அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் இல்ல ஏதாவது வம்பு தும்பு வழக்குகளும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய தன்மையும் உண்டு கவனமா இருக்கணும் ராசிக்கு அஞ்சாவது வீடு சிம்ம ராசி சூரியனுடைய ராசி சிவனுடைய ராசி கோபக்காரங்க உப்பிட்டவரையும் உள்ளலவும் நினைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு பாம்புடைய சார அமைப்பு உடல் வலிமைக்கு சிம்ம ராசி தான் ஒரு ஜிம் போகணும் இப்படி ஜிம்னாஸ்டிக் செய்யணும் இப்படி பண்ணக்கூடியவங்களும் சிம்ம ராசி அதிகம் இருப்பாங்க கலைத்துறையிலையும் அதிகமா இருப்பாங்க விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மையும் அதிகமா இருப்பாங்க ஏன்னா இருபத்தி மூணு வயசுலயே சுக்கரனுக்கு ஆதிபத்தியமான ஒரு ராசி பொதுவா இந்த சிம்ம ராசி அம்மாவுடைய அம்மாவுடைய எண்ணங்கள் மனநிலையில பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையில அவங்களை யூபிச்சிருக்கக்கூடிய தன்மையில உடைய ஒரு ராசி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள கல்யாணம் ஆயிடும் காதல் திருமணம் தான் ஆகும் வீட்டுல நினைச்சது நடக்காது பட் இருபத்தி மூணு இருபத்தஞ்சுக்கு மேலே மேல கல்யாணம் நடக்கலைன்னா லேட்டான திருமணம் இருபத்தொம்போது முப்பது வயசுல தான் திருமணம் நடக்கும் அப்படி ஒரு தருணமும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டு சிம்ம ராசி பூர நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கு அதிபதி சின்ன வயசுலேயே எல்லா யோகத்தையும் அடைஞ்சிருவீங்க சைக்கிள் அது இதுன்னு வாங்குற ஆர்டிகல்ஸ் எல்லாம் அடைஞ்சனால சுக்கரன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்காது அப்படி இருக்கக்கூடிய தன்மையில ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுல சந்திர நடக்கும் போது கல்யாண காட்சி நடக்கும் சந்திரதசை முடிஞ்சு கல்யாண காட்சி உடனே ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ராகு ராகுதசை கொஞ்சம் வரும் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் இந்த சிம்ம ராசிக்காரங்க வெளிநாடு வெளி தேச தொடர்புடைய வேலையோ உள்ளூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து பிரவேசம் வெளியூருக்கு போய் பிரவேசம் பண்ணாதான் பிரச்சனை இல்ல உள்ளூருக்குள்ளே இருந்தா இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை இருக்கு பொதுவா இந்த சிம்ம ராசிக்கு குரு பலன் நல்லா இருக்கு ராசியில குரு பகவான் பெயர்ச்சியா இருக்கிறனால பத்தாவது வீட்டுல குரு பகவான் பயிற்சியா இருக்கு தடபட்ட சுபகாரியங்கள் கல்யாணம் குழந்த வீடு வாசல் காரு வண்டி பங்களாவோட வாழக்கூடிய நேரம் இந்த வருஷம் அதாவது இந்த குரு பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் ஆனா இதுல ஒரு புள்ளி இருக்கு ராசிக்கு எட்டாவது வீடு மீன ராசி சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எட்டாவது ராசி எட்டாவது வீடு இடம் பொருள் ஏவல் சொல்லக்கூடிய அளவுக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் போது தான் குலதெய்வத்தை நினைச்சு கண்ண ஒத்திக்கணும் இல்ல தனக்கு பிடிச்ச தெய்வத்தையாவது கண்ணில் ஒத்திக்கணும் இருந்தா விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு சாப்பிடாமே இருந்தா அல்சர் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட நோயும் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு நோயும் உண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலக்க வேண்டிய ஆண் பெண்களுக்கு இருதய நோய் வரக்கூடிய நேரமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஏன்னா ப்ரெஷர் அதிகமானவங்க கோபம் அதிகமானவங்க குணம் இருக்கும் தான் பிள்ளைங்கள்னால படக்கூடிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நினச்சி அந்த டென்ஷன் உங்களுக்கு மனநோய் பாதிக்கலாம் அப்போ இந்த மனநோய் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தான் குலதெய்வத்தை வேண்டணும் தான் வீட்டுக்கு இருக்கிற அம்மனை வழிபடணும் ஞாயிற்றுக்கிழமை நால் ஒட்டு ஆறு ராவு காலத்தில் போய் சாமியை கும்பிடணும் இப்படி சின்ன 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 சூட்சமங்களாக செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா சிம்ம ராசிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வராது இருந்தாலும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறனால யோகந்தான் நோய் கொஞ்சம் வராது அந்த பயத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் மாத்திரையே போட்டாலும் மூணு நாள்ல குணமாயிடும் ஏன்னா இந்த ஜாதகத்தோடைய தன்மைக்கு குரு பகவான் பலமா இருக்கிறாரு யோகத்துக்கு நதிபதியாக இருக்க வேண்டிய சிம்ம ராசி குறையில்லாம எல்லா நற்பயிர்களைங்களும் எல்லா வளங்களையும் எல்லா பலனையும் கிடைச்சி தெளிவா வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நல்லா தான் இருக்கு சிவாய நம்ம கன்னி ராசிக்காரர்கள் ஞானம் உள்ளவங்க தெய்வ அனுகிரகம் உடையவங்க டாக்டருக்கு நிறைய படிக்கலாம் டாக்டர் சம்பந்தப்பட்ட நர்ஸ் ஆகலாம் டீச்சர் ஆகலாம் ப்ரொபசர் ஆகலாம் பெரிய கம்பெனிக்கு உயர்ந்த ஒரு அமைப்பு உடையவங்க இருக்கலாம் பொருளை துணிமணி விற்கிறாங்க பாருங்க ஸ்டோர்ஸ்ல அவங்க கார் வண்டி பங்களா விற்பனை பிரதிநிதி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க தான் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதனுடைய அமைப்பு முகம் வளர்ச்சி இருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க நல்லா சோபியம் அடிப்பாங்க வாழ்க்கை இப்படிதாண்டா வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் பதினஞ்சு பதினேழு வயசுக்கு முன்னயே யோகம் உடையக்கூடிய ஒரு தன்மை பொதுவாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு இந்த நாகதோஷத்துக்கு நீங்கள் ஆள்பட்டிருக்கணும் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி சித்திர நட்சத்திரம் இப்படி ஆமன்ற நட்சத்திரம் சித்திரை கேட்குது செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய் கேட்குறது ஒரு ஏழு வருஷத்துல மூணு வருஷம் செவ்வாய் மீதி பதினெட்டு வருஷம் ராகுவுடைய அமைப்பு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் தான் குலதெய்வத்தை வேண்டணும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் தாத்தாக்கு சாப்பாடு வைக்கணும் தான் தாத்தா இறந்துருந்தார்னா அவரை நினைக்கணும் இப்படி முறையா இருந்தாங்கன்னா மறுஜென்மம் இல்ல இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே காதலிச்சிருந்தீங்கன்னா நிக்காது தடங்கள் தான் ஏன்னா இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் அடுத்து குரு பயிற்சி வந்துடும் குரு தசை வந்துடும் அப்ப சந்யாச கோலம்னு சொல்லுவாங்க கோலம்னு சொல்லுவாங்க சிஸ்டர் ஜாதகம் ஆயிடுவீங்க கணவன் மனைவிக்குள்ள இடையூறு வந்து கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் உண்டு ஆனா கணவன் பணிஞ்சு பரவாயில்ல மனைவியோடைய அமைப்பை ஏற்றுக்கக்கூடிய தன்மை தான் சேர்ந்து வாழும் ஏன்னா இவங்களும் கணவனோட அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க கணவன் வீட்டில் இருந்தாலும் உழைச்சி கல் மண்ணு சம்மந்தாவது கஞ்சி ஊத்துவாங்க இந்த கன்னிராசி நேர்கள் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆன்மீக தோரணம் வரும் ஏன்னா ராசியில ஒரு பாம்பு இருக்கு கேதுன்னு சொன்னவே ஞானக்காரர்கள் கண்ணிராசி இருக்க வேண்டிய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க சிஏ படிப்பாங்க மூளையை போட்டு பிணைஞ்சு படித்தாவது எப்படியாவது இந்த பேங்கிங்கில் பாஸ் ஆகணும் பேங்க் மேனேஜர் ஆகணும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும் இப்படி பேனா பிடிச்சி எழுதக்கூடிய பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கணும் இருக்கக்கூடிய ஆசைகள் கன்னிராசிக்கு உண்டு ஆனால் திருமணம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் ஒரு புள்ளி நல்ல ராசி அமைப்போட ராசி இவங்களுக்கு அமைஞ்சாத்தான் பொதுவாக கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பெண் ராசி ஒரு ஆண் ராசியா இருக்க வேண்டிய ராசிகளை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கன்னி ராசிக்காரங்க அடுத்த ஒரு அஞ்சு ஆண்டுக்கு கன்னி ராசி சித்திர நட்சத்திரம் செவ்வாய்க்கு அதிபதி ரத்த சூடு உடையவங்க முருகனுடைய தவ புதல்வங்க சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஒரு ஏழு வருஷம்தான் அப்புறம் பதினெட்டு வருஷம் ராகு மகாதச ஆயிரம் பெண்களுக்கு நீங்க ஒருத்தர் ஆயிரம் ஆண்களுக்கு நீங்க ஒருத்தர் இப்படி தன்மை சொந்த ஊர்ல இருந்தா பலன் கிடையாது ஊரை விட்டு ஊரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தாண்டி போய் பிரவேசம் தான் உங்களுக்கு மறுஜென்மம் ஜென்மம் இருந்தால் இருந்தா வீணான பிரச்சனைகள் வரும் ஜாதகம் உல்டாவாக போயிருந்துச்சுன்னா அந்த நடக்கும் போது மைண்டு டிப்ரெஷன் ஆகும் ஆம்பளைங்க போதைக்கு அடிமையாக அடிவீங்க கத்தியை வச்சு கையில கிழிச்சுக்குவீங்க எனக்கு இது வேணும்னா வேணும் கேட்குற வெறி இருக்கும் தனி வீடு கேட்கும் தன்னுடைய ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கணும் உள்ள யாரும் நுழையக்கூடாது ஒரே டிப்ரெஷனு பழைய துணி பசிச்சா சாப்பாடு பதினோரு மணிக்கும் பசிக்கும் ரெண்டு மணிக்கும் பசிக்கும் ரொம்ப நேரம் தூங்கக்கூடிய தன்மை ஜாதகம் உள்டாவானா இந்த மாதிரி தோரணம் உண்டு இந்த கன்னிராசினேர்களுக்கு ஆனால் அந்த குறிப்பிட்ட வயசை தாண்டின உடனே ஒரு சுபகாரியம் ஒன்று பண்ணணும் கல்யாணம் காட்சிகள் இப்படி முறையான தன்மை பண்ணாதான் உங்களுக்கு யோகம் பொதுவாக கண்ணிராசி பொறுத்த வரைக்கும் சிஸ்டர் ஜாதகம் ஜாதகம் உள்டாவா போனால் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருதாரத்து தோஷங்களுடைய ஜாதகம் முதத்தாரம் நிற்காது காலேஜ் படிக்கும் போதே ஒரு பொண்ணை மனசார வேண்டி கையை கொடுத்துக்கிட்டு மாலுக்கு டீ ஷாப்புக்கு போயிட்டு வந்தாலும் கல்யாணம் முடித்த மாதிரி தான் இல்லை கல்யாணம் பண்ணி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் அந்த ஜாதகம் நிற்காது அதுவும் ரெண்டு தாரம் தான் அதனால கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இருதாரத்து தோஷம் இருக்கு அப்ப முன்னோரையும் தன்னுடைய தாத்தாவையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு வந்துகிட்டு இருந்தா தோஷம் போச்சு பெண்களா இருந்தா அரச மரத்தை சுத்துங்க ஆண்களா இருந்தா வேப்ப மரத்தை சுத்துங்க சும்மா வேண்டுங்க அப்படியே அதுவே போதும் அந்த மாதிரி சக்தி வாய்ந்தது புத்தருக்கு யோகம் ஞானம் குடிச்சது எந்த மரம் போதிமரம் சொல்லக்கூடிய அரச மரம் அந்த இருக்கிற தோஷத்தை எல்லாம் அந்த அரச மரம் அந்த ரேடியேஷன் அந்த சக்திகள் எல்லாம் நம்மளுக்கு எடுத்து நம்ம ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகும் அரசமர்த்த சுத்தனா அந்த சித்த பிரம்ம பித்த பிரம்ம பிடிச்சி விலகி நம்ம வாழ்க்கை நல்லபடியாகிறதுக்கான ஒரே வழி அரசமர்த்த சுத்தணும் கன்னிராசினியர்கள்